So good evening to all. Now we see part 77, indirect direct. In the last class we have seen the same topic. For first 3 questions pata already continuation here, fourth question. Before that the same video you can see in the YouTube under the name Gomathi Dharmarajan. Now we see the fourth one. I asked them why they were late and added that they should not do it. So, இதுல வந்து ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு. இந்த அண்ட் ஆட் தட்ன்றது இல்லையா, இது வந்து விட்டணும். அப்ப இது வந்து செகண்ட் பார்ட்ல வரக்கூடியது. ஃபுல் ஸ்டாப் வச்சு செகண்ட் பார்ட்ல பிகின் ஆகும். இப்ப வி ஒரே பார்த்த ஃபர்ஸ்ட் ஒன் இங்க ஆஸ்கிரம் இல்லையா, ஆஸ்கிரம் வந்து இட் இஸ் சேஞ்ச் த செட். இந்த ரூல்ஸ் படி ஆஸ்கிரம் வந்து செட் அப்படின்னு மாத்திக்கணும். அண்ட் வாட் இஸ் கிவன் இன் இன்டைரக்ட், we are going to change into direct form. So right, I said to, asked அப்படிங்கறது என்ன மாதிரி said to. Then இந்த ஐங்கிறது speaker, reporting person. Them அப்படிங்கறது hearer, இவன் வந்து பேசுபவர், இது வந்து கேட்பவர். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கணும், இன்வெர்டட் கமா போட்டு இங்க வை. கண்டிப்பா இது வந்து இன்டராகேட்டிவ் க்வெஸ்சன் ஃபார்மா வரப்போகுது. அப்படி க்வெஸ்சன் ஃபார்மா வர்றப்போ ரூல்ஸ் வந்து வை கிட்ட எப்பவுமே வேர்ப் வரும். வி ஆர் க்வெஸ்சன் மேக்கிங் த க்வெஸ்சன் மீ, வை கிட்ட வேர்ப் வரணும். அது பி வேர்பா இருக்கிறா அல்லது மாடல் வேர்பா இருக்கிறா. இப்ப நமக்கு இந்த க்வெஸ்சன் வருது, இங்க வேர்னஸ் இது பி வேர்ப், இது வந்து கண்டிப்பா அந்த வைக்கு பக்கத்துல வரும். சரி, இங்க இப்ப நம்ம இப்படி எழுதிக்கிறோம் வை, இந்த இடத்துல டர்ன் பண்ணி எழுதிட்டோம். இந்த லே வந்து அங்க போயிருக்கு, இந்த லே கட்டே இதெல்லாம் நமக்கு இப்ப தேவை. அப்ப இந்த இடத்துல வைன்னு போட்டு இப்ப சேஞ்ச் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டோம். நம்ம ரூல்ஸ் என்ன, பாஸ்ட் டென்ஸ் பிரசன்டா மாத்தணும். உள்ள பாஸ்ட் டென்ஸா இருந்திருக்கும், தட் மீ சேஞ்ச் இன்டு பிரசன்ட். அப்ப இதனுடைய பிரசன்ட் டென்ஸ் என்ன, ஆர். வேறனுடைய பிரசன்ட் வந்து ஆர். இப்ப இந்த தே இருக்கு இல்லையா, இந்த தே வந்து யார் ரெஃபர் பண்ணுது, தே வந்து கண்டிப்பா இந்த ஹியரர் செகண்டா இருக்கு இல்லையா, இவங்களை தான் ரெஃபர் பண்ணும். வை இந்த தே அப்படிங்கிறது தெம்னு வருது இல்லையா, அவங்க ரெஃபர் பண்ணும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும், யூ. ஏன்னா இது வந்து ஸ்பீக்கர், இது ஹியரர். அப்ப ஸ்பீக்கர் வந்து இவங்களை பார்த்து சொல்றப்போ என்னன்னு சொல்லுவாங்க, யூ அப்படின்னு வரும். சோ இந்த இடத்துல தே அப்படிங்கிறது யூ அப்படின்னு மாறும். தே அப்படிங்கிறது இட் இஸ் சேஞ்சிட்டு யூ. சோ வை ஆர் யூ லேட், சோ இந்த மாதிரி இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த பி வெர்ப இங்க பக்கத்துல கொண்டு வரணும், தட் இஸ் ஃபர்ஸ்ட். தென் இந்த பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸா மாத்திட்டோம். அடுத்தது இங்க தே யார் ரெஃபர் பண்ணுது, செகண்ட் வர்றவங்க ரெஃபர் பண்ணுது. அப்போ வந்து நம்ம இத பார்த்து சொல்றப்ப என்ன சொல்லுவோம், யூ. சோ திஸ் இஸ் சேஞ்ச் த யூ. சோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் மறக்காம என்ன பண்ணணும், க்வெஸ்சன் மார்க். சோ புட் த க்வெஸ்சன் மார்க். நவ் இந்த அன்டைரக்ட் சென்டென்ஸ் பார்த்தோமே, செகண்ட் சென்டென்ஸ் வந்து பிகின் ஆகுது. அப்ப இந்த இடத்துல புல் ஸ்டாப் வச்சிட்டோம். இங்க தே, தே ஆகி இங்கேயும் தே யார் ரெஃபர் பண்ணுது, தெம் அப்படிங்கறத ரெஃபர் பண்ணுது. சோ யூ கேன் ரைட் யூ, யூ தி சேம் திங் யூ ரைட், யூ ஷுட் நாட் டூ இட். மறக்காம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மார்க்க க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல புல் ஸ்டாப் வச்சிடணும். நவ் யூ ரீட் அண்ட் சீ, ஐ said to them, ask வந்து செட் மாறிச்சு. தென் why are you late, you should not do it. You see that one more example. Now you see the fifth question. We asked him, இப்ப நான் வெதர்னு படிக்கலாம். We asked him whether he had ever gone to Agra and added that we have visited it once. So what is given is indirect and this we are going to change into direct form. இங்க ask,
இந்த வி ரைட்டிங் ஆஸ்கர் என்ன வரும் செட் சோ ஆஸ்கர் அப்படிங்கறத செட் அப்படின்னு வந்துட்டோம் இது ஹிந்தி இது ஸ்பீக்கர் தென் திஸ் ஒன் ஹியர் இங்க ரெண்டு பேர் இருக்கு இந்த இப்ப வந்து கண்டிப்பா நம்ம எடுத்துடணும் அப்ப இப்ப இருப்ப கண்டிப்பா இது வந்து இன்டராக்டிவ் க்வெஸ்சன் ஃபார்மா தான் வரப்போகுது பட் நாட் டபிள்யூ ஹெச் டைப்போ அல்லது ஹெச்ஓ டைப்போ அல்ல இது வந்து இந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா இந்த ஹேண்ட் வந்து நம்ம முன்னாண்ட கொண்டு வரணும் க்வெஸ்சன் ஃபார்மா மாத்துறப்போ இந்த வேர்ப் வந்து முன்னாண்ட வரணும் டபிள்யூ ஹெச்ஆ எழுதுன்னா டபிள்யூ டபிள்யூ ஹெச் டைப் பிளஸ் பி வேர்ப் ஆர் மோடல் வேர்ப் எழுதுவோம் பட் இந்த இடத்துல அப்படி இல்லை இப்ப இந்த ஹேட முன்னாடி கொண்டு வந்துக்கிறோம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எழுதிட்டோம் ஹேட் எழுதியது ஹி இங்க எழுதிட்டு எவர் கான் அதெல்லாம் நமக்கு தேவைகள் இது வந்து ஃபர்ஸ்ட் தென் இத இந்த பாஸ்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா பாஸ்ட் டென்ஸ் என்ன மாத்துவோம் பிரசன்ட் டென்ஸ் ஆர் யூ ஹேவ் டு சேஞ்ச் யூ ஆர் சேஞ்சிங் பாஸ்ட் டென்ஸ் இன்டு பிரசன்ட் டென்ஸ் அப்ப இந்த ஹேட்ங்கிறது என்ன ஆயிடும் ஹேவ் ஓகே இப்ப இந்த ஹீம் இருக்கு இல்லையா இந்த ஹீ வந்து யாரும் ரெஃபர் பண்ணு இந்த ஹீங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு ஹிம் ஹீ அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு ஹிம் வி ஆஸ்கிரியம் வி ஆஸ்கிரியம் வெதர் ஹீ ஹேவ் எவர் கான் டு ஆக்ரா ஆக்ராவுக்கு போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ இந்த ஹீங்கிறது இங்க ஹிம் ரெஃபர் பண்ணதுனால ஹேவ் யூ பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு டைம்லயும் ஹீனா அயிலும் மாறும் ஷீனா அயிலும் மாறும் அந்த மாதிரி ரூல்ஸ் வச்சு எழுதுவாங்க பட் எனக்கு என்னுடைய ஒப்பீனியன் வந்து இதுல நமக்கு மீனிங் பார்க்கணும் இதை யாரும் ரெஃபர் பண்ணது அப்படின்னு மீனிங் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இட் இஸ் ஈஸியர் ஃபார் யூ சோ வி செட்டிங் ஹிம் ஹேவ் யூ எவர் கான் டு ஆக்ரா இந்த நமக்கு தேவையில்லாத இது அண்ட் ஆடட் தட் கண்டிப்பா இதை நம்ம எடுத்துடணும் இப்ப இது க்வெஸ்சன் வேர்டா க்வெஸ்சன் வேர்டு அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பா மறக்காம என்ன பண்ணணும் க்வெஸ்சன் மார்க்க போட்டணும் நவ் இப்ப செகண்ட் பார்ட்ட எழுதுறோம் இங்க வி ஹேட் விசிட்டட் ஏ நாங்க அதை விசிட் பண்ணிருக்கோம் அப்ப இந்த வி வந்து இட் ரெஃபர்ஸ் டு ஸ்பீக்கர் இங்கேயும் வி அப்படிங்கிறப்ப சேஞ்ச் பண்ணக்கூடாது ஜஸ்ட் ரைட் ஆஸ் இட் இஸ் சோ ரைட் வி இட்செல்ஃப் இந்த ஹேட் இருக்கு இல்லையா இங்க ஹேட் இருக்கு பட் யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம் பிரசன்ட் டென்ஸ் மாத்தணும் ஹேட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ் அதனுடைய பிரசன்ட் ஃபார்ம் என்ன ஹேட் So here it changes, we have visited. இது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது எப்பவுமே வந்து ஹேட் விசிட்டட் அப்படிங்கறதுல இந்த ஃபர்ஸ்ட் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும் இந்த செகண்ட் வேர்ப் ஆஸ் இட் இஸ் அப்படியே ஏன்னா இது வி த்ரீ அப்படியே தான் வச்சிருக்கணும் So we have visited it once. Now you read and see. We said to him, have you ever gone to Agra? We have visited it once. So that's all the point. Thank you.